सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशा यस्य वदने लक्ष्मीर् यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयादि इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि। कृष्णं च तत्प्रभावज्ञ आसीनं जगदीश्वरं हृदिस्थं पूजयामास मायया उपात्त विग्रहं। पांडुपुत्रान् उपासीनान् प्रश्रय प्रेम संगतान् अभ्याचष्ट अनुराग आश्रयः अंधीभूतेन चक्षुषा। अहो कष्टम् अहो अन्याय्यं यद्यूयं धर्मनन्दनाः जीवितुं नार्हथ क्लिष्टं विप्रधर्माच्युताश्रयाः। संस्थिते अतिरथे पाण्डौ पृथा बालप्रजावधूः। युष्मत्कृते बहून् क्लेशान् प्राप्ता तोकवती मुहुः। सर्वं कालकृतं मन्ये भवतां च यदप्रियं सपालो यद्वशे लोकः वायोरिव घनावलिः। यत्र धर्मसुतो राजा गदापाणिः वृकोदरः कृष्णो अस्त्री गांडिवं चापः चापं सुहृत् कृष्णः ततो विपत्। भीष्मर வந்து அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்கார். அப்போ வந்து இந்த காலத்தினுடைய ஒரு மகிமை, கண்ணனை முதல்ல வந்து மனசுல ஹிருதிஸ்தம் பூஜையாம் ஆசை, அவனை வந்து அப்படியே ஒரு மாயையினால இந்த ஒரு அவதாரம் எடுத்துட்டு இருக்க கூடிய அந்த கண்ணனை, ஆனா ஜெகதீஸ்வரன் அவரை தெரிஞ்சுண்டு மனசுல ஒரு க்ஷணம் அந்த பகவான வந்து நினைச்சுக்கிறார் பூஜையாம் ஆசை. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய பாண்டுபுத்திரால்கிட்ட சொல்றார், இது உங்களுக்கு நடந்த விஷயம்ங்கிறது ஒரு பெரிய அநியாயம், அதனால உங்களுக்கு இதெல்லாம் ஏன் நடந்திருக்க கூடாதுன்னு விப்ர தர்ம அச்சுத ஆசிரயாக, எல்லாருக்கும் அச்சுதனை வந்து அண்டி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது. அதை இன்னும் ஃபர்தரா அவர் சொல்றச்சு, எத்த தர்மசுதா ராஜா, தர்மனுக்கு பிள்ளையா இருக்கக்கூடியவன் தர்மராஜன் அரசனா இருக்கக்கூடிய இடத்துல கதாபாணிகி விருகோதரஹா, கையில கதையை வச்சுட்டு விருகோதரன், கிருஷ்ணஹா அஸ்திரி, அர்ஜுனன் வந்து அஸ்திரத்தை வச்சுட்டு இருக்கான், கையில வச்சுட்டு இருக்கிற சாபம் காண்டீபம், இதெல்லாம் காட்டிலும் சுகிருத்து கிருஷ்ணஹா. யாருக்கு வந்து நண்பனா அந்த கண்ணன் இருக்கானோ அதுக்கப்புறமும் ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்குன்னா இத வந்து காலகிருத்தம் இல்லாத என்ன சொல்றது. ஸ்ரீதர சுவாமி அந்த இடத்துல துர்கட கடனா பட்டுஹு காலஹாங்கிறார். இந்த காலம் வந்து துர்கட, எதெல்லாம் சேர்க்க முடியாதோ எதெல்லாம் சேர முடியாதுன்னு நம்ம தீர்மானம் பண்றோமோ அதை சேர்த்து வைக்கிறதுல ஒரு பெரிய வல்லமை கொண்டதுதான் இந்த காலம் அப்படின்னு சொல்றாரு. துர்கட கடனா பட்டுஹு காலஹ நஹி. உடனே என்ன இந்த சுகிருத்து கிருஷ்ணஹா ததஹா விபத்துன்னு சொல்லிட்டு இவன் என்ன மன, இவனை பத்தின விஷயம், இவன் என்ன நடத்தணும்னு ஆசைப்படுறான் இந்த கண்ணன் இந்த ஈஸ்வரன் அப்படிங்கறத பத்தி யாருக்குமே தெரியாது. நனு கிருஷ்ணம் கதம் காலஹா அதிக்கிரமே, காலம் வந்து எப்படி கிருஷ்ணனை காட்டிலும் மீறி அது வந்து ஒரு ஆபத்தை கொடுக்க முடிஞ்சது யுதிஷ்டிரனுக்கு அப்படின்னு கேக்குறார் ஸ்ரீதர சுவாமி. அங்க வந்து அவதாரிக்க இந்த ஸ்லோகத்துக்கு வைக்கிறச்சு, நனு கிருஷ்ணம் கதம் காலஹா அதிக்கிரமேது இது அபேக்ஷாயாம் ஆக. இல்ல கண்ணன் இருந்தானே, கண்ணன் வந்து சுகிருத்து கிருஷ்ணஹா ததஹா விபத்து, அதுக்கப்புறம் எப்படி இப்படி ஒரு ஆபத்து ஏற்பட்டது, காலனானவன் கண்ணனையே மீறும்படியாக எப்படி ஒரு நேர்ந்தது அப்படின்னு கேக்கிறச்சே, அதுக்கு இங்க வந்து சொல்றார், நஹி அஸ்ய கருகிச்சுது ராஜன் புமான் வேத விதிசிதம் எத் விஜிஜாசையா யுக்தாக முஹ்யந்தி கவயோபி ஹி முஹ்யந்தி எத் சூரயஹாங்கிறார். ஆரம்பத்துல ஜன்மாத்திய யதோன்வயாத் இத்தரத சார்த்தேஷ்வ விஜ்ஞாஸ்வராட்டுங்கிற இடத்துல முஹ்யந்தி எத் சூரயஹா, கவயஹா முஹ்யந்தி எத் சூரயஹான்னு அதே இங்கேயும் யூஸ் பண்றார். முஹ்யந்தி கவயஹா அபி, கவின்னு ஒரு யோகி, யோகிகள் கூட அஸ்ய, அந்த நகி அஸ்யாங்கிறச்சு சுவாரஸ்யம் என்னன்னா, இது அங்குல்யா நிர்திஷதியா, வேறல காமிச்சு அந்த கண்ணன்ட்ட வந்து கண்ணனை பார்த்து பீஷ்மர் சொல்றாராம், இவன் மனசுல என்ன, இவன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கிறது யாருக்காவது தெரியறதா, ஒருத்தருக்குமே ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது, யோகிகளுக்கு கூட ஒரு பெரிய கன்ஃபியூஷன், என்னத்தை நினைச்சுட்டு இவன் என்ன செயல்படுறான் இந்த கண்ணன் அப்படின்னு ஒருத்தருக்கும் ஒண்ணும் புரியல அப்படின்னு பீஷ்மர் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கிறாரா.
நஹி அஸ்ய விதித்சிதம் விதாத்தும் இஷ்டம் விதித்சிதம் கர்த்தும் இஷ்டம் இவன் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறான் அப்படிங்கிறது புரிய மாட்டேங்கிறது ந வேத ஹே ராஜன் யுதிஷ்டிரரே புமானு சாதாரணப்பட்ட மனுஷ்யர்கள் அஸ்ய இந்த பகவானுடைய விதித்சிதம் அவன் இந்த பகவானால் செய்ய ஆசைப்படுகின்ற ஒரு செயலானது கருகிச்சித்து எப்பொழுதுமே ந வேத ஒருத்தருக்குமே ஒரு மனுஷியனானவன் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு யோகியதை இல்லாதவனாக இருக்கான் அவனால புரிஞ்சுக்க முடியல எத்விஜிக்ஞாசையா எதை அறியணும் என்று ஆசைப்பட்டு கொண்டு அந்த ஆசை காரணமாக எதை அறியணும்னு தஸ்ய விதிச்சிதம் அதாவது கண்ணன் வந்து என்ன நினைக்கிறான் ஈஸ்வரன் பகவான் வந்து என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கே பல யோகிகளுக்கு அவர்கள் யோகத்தினால அவனுடைய ஒரு சேஷ்டித்தம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தானே இப்ப எல்லாருமே ஒரு பிரயத்தனப்படுறான் அந்த மாதிரி கவையாக யோகிகள் எத்விஜிக்ஞாசையா எந்த கண்ணனுடைய ஒரு சேஷ்டிதம் அந்த காரியத்தை அறிவதற்கு ஆசைப்படுகின்றார்கள் அந்த ஆசை காரணமாக எத்விஜிக்ஞாசையா எந்த ஒரு ஞாதும் இச்சையா முஹ்யந்தி இச்சையா யுக்தாக அந்த ஆசையுடன் யுக்தாக கூடினவர்களாக கவையா கவிகள் முஹ்யந்தி அப்படியே மோகிக்கிறார்கள் மோகிக்கிறார்னா அந்த ஒரு ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டு விடுறது அந்த கவிகளுக்கு யோகிகளுக்கு தஸ்மாத் இதம் தெய்வ தந்திரம் வியவசிய பரதர்ஷப தஸ்ய அனுவிஹிதோ அநாதாக நாத பாஹி பிரஜா பிரபோ யுதிஷ்டிரருக்கு அதனால சொல்றாரு தஸ்மாத் இதம் தெய்வ தந்திரம்ங்கிறார் இது வந்து பரமேஸ்வரனுடைய அதீனமா இருக்கக்கூடிய விஷயம் தெய்வ தந்திரம் இது காலன்னா தெய்வம் தெய்வம்ங்கிறது தான் தேவசிய இதம் அவன் விதிக்கக்கூடிய விதி அதுதான் தெய்வம் சோ தெய்வ தந்திரம் இது எல்லாமே இந்த சுக துக்கம் முதலியவைகள் எல்லாமே தெய்வ தந்திரம் ஈஸ்வரனுக்கு அதீனமா இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை வியவசிய தள்ளி வைத்து விட்டு தஸ்ய அனுவிஹிதா தஸ்ய அந்த ஈஸ்வரனுக்கு பின்தொடர்ந்து அனுவர்த்தி அவன் அப்படியே அண்டி இருக்கக்கூடியவனாக அவனை அனுச்சரணம் அதாவது அனுசரித்து இருக்கக்கூடியவனாக அநாதாக பிரஜாக பாஹி இதுல வந்து மூணு அப்ஜெக்டிவ் இவருக்கு பரதர்ஷப நாத பிரபோ அப்படின்னு மூணு சொல்றார் அதுக்கு வந்து ஏன் இத்தனை சொல்றார் யுதிஷ்டருக்குங்கிறதுக்கு ஸ்ரீதர சுவாமிகிட்ட தான் போனோம் நம்ம இதம் சுகதுக்காதி தெய்வ தந்திரம் ஈஸ்வர அதீனம் வியவசிய இந்த தெய்வ தந்திரம் அதாவது ஏன் இத்தனை பேர் உங்க பட்சத்துல வந்து எத்திர தர்மராஜா தர்மசுதா ராஜா கிருஷ்ணஹா அஸ்திரி காண்டிவம் சாபம் சுஹிருத்து கிருஷ்ணஹா ததா விபத்து அப்படிங்கிற ஒரு அந்த கேள்வி இருக்கே அந்த அது வந்து இந்த சுகதுக்காத்மகமான இந்த ஒரு விஷயம்ங்கிறது தெய்வ தந்திரம் ஈஸ்வர அதீனம் ஆகையினால அத வியவசிய அதை அப்படிங்கறத புரிஞ்சுண்டுன்னு அர்த்தம் வியவசியனா சாரி நான் வந்து தள்ளிவிட்டுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இல்ல நிச்சித்திய இப்ப இது வந்து தெய்வத்தினுடைய ஒரு விளையாட்டு காலத்தினுடைய ஒரு கோலம் சர்வம் ஏதது காலக்கிருதம் அப்படிங்கறத புரிஞ்சுண்டு வியவசிய தஸ்ய ஈஸ்வரஸ்ய அனுவிஹிதா அனுவர்த்தி சன்னு அவரை பின்தொடர்பவராக இருந்து கொண்டு யுதிஷ்டிரரே பீஷ்மர் யுதிஷ்டிரருக்கு அட்வைஸ் பண்றது இந்த இடம் சோ ஈஸ்வரனுக்கு அனுவிஹிதா சன்னு அவர் சொல்றது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்றவரா இருந்து கொண்டு ஹே நாத குலபரம்பரா ஆகத சுவாமின்னு பிரபோ சமர்த்தா இல்ல ஆக்சுவலி பரதர்ஷபா அவன் முதல்ல போடணும் பரதர்ஷபாங்கிறச்சு பரத வம்சத்துல பிறந்தவர்கள்லயே ரிஷபங்கிறச்சு ஒரு ரொம்ப சிரேஷ்டனா இருக்கக்கூடியவனே பரத வம்சத்துல உங்க அரசர்கள்லயே நீதான் இருக்கிறதுக்குள்ள மிகுந்த சிரேஷ்டனானவன் அப்பேற்பட்டவன் அதுக்கப்புறம் நாத அநாதா பிரஜாகா அதனால நாத அப்படின்னு கூப்பிடுற இது வந்து குல பரம்பரா ஆகத சுவாமின்னுங்கிறது பரதர்ஷபாக்கு போகணும் உன்னுடைய குலம் பரம்பரையில நீதான் வந்து இருக்கிறதுக்குள்ள சிரேஷ்டனா இருக்கக்கூடியவன் அதனால நீதான் வசத்தி அதனால ஹே பரதர்ஷப யுதிஷ்டர்
அதுக்கப்புறம் இந்த பிரஜைகள்லாம் வந்து நாதனே இல்லாத இருக்கா, துரியோதனனுக்கு அடியில இருக்கக்கூடியவர்கள், அவன் வந்து தப்பா ரூல் பண்ணாங்கிறதே கிடையாது. இதுல கிராதார்ஜுனியத்துல சொல்றச்சு ரொம்ப அழகா சொல்லுவார், துரியோதனன் ரூல் பண்ண விதத்தை பார்த்தா உன்னோட பேரையே மறந்து போயிடுவா போல இருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படின்னு வந்து அந்த வனேச்சரன் வந்து யுதிஷ்டன் சொல்லுவான். அவன் அவ்வளவு பிரமாதமா ரூல் பண்றான், கிருஷிவலாக சசிய சம்பதா அதேவ மாத்திருக்காக அம்பர், எங்க வந்து நதி மாத்திருக்காகவா இருக்கக்கூடியதெல்லாம் வந்து இவன் இரிகேஷன் கெனால் போட்டு அவ்வளவு பிரமாதமான வியவஸ்தா பண்ணிருக்கான் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுவான். அந்த இடத்துல அவ்வளவு பிரமாதமா துரியோதனன் ஆண்டன் இருந்த ஒரு ஊரு, இன்னைக்கு அந்த துரியோதனன் இல்லைங்கிறச்சே நாதனே இல்லாதவர்களாக இருக்கார்கள். சோ அநாதாக பிரஜாக, அவர்களுக்கு நீ ஹே நாத நாதனா இருக்கக்கூடியவனே பாகி, அந்த அநாதையா இருக்கக்கூடிய அந்த பிரஜைகளை நீ வந்து சிட்டிசன்ஸ் எல்லாரையும் நீ வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கடைசியில வச்சார் பிரபோ அப்படிங்கிறார், ஹே சமர்த்த இதெல்லாம் என்னால முடியுமான்னு உனக்கு டவுட்டே வர வேண்டாம், நீதான் பிரபு, உன்னால முடியும், நீ எல்லா விதத்திலயும் ஒரு சாமர்த்தியம் உடையவன் அப்படின்னு பீஷ்மர் அவனுக்கு ஒரு ஒரு ஆறுதல் சொல்றார் யுதிஷ்டருக்கு. சோ தஸ்மாத் இதம் தெய்வதந்திரம் வியவசிய பரதர்ஷப தஸ்ய அனுவிஹிதா அநாதாக நாத பாஹி பிரஜாக பிரபு, ஏஷவை பகவான் சாட்சாத் ஆத்யோ நாராயண புமானு மோகையன் மாயையாலோகம் கூடஸ்டரதி விருஷ்ணுஷு அஸ்யானுபாவம் பகவன் வேத குஹ்யதமம் சிவஹ. எதுக்கு இப்ப வந்து பகவானை பார்த்துட்டு சொல்றார், உனக்கு இவன் பக்கத்திலேயே கண்ணன் இருந்துட்டு இருக்கான், இவன் யாருன்னு உனக்கு புரிய மாட்டேங்கிறது, நீ என்னமோ இவனை போய் ஒரு தூதனாகவும் ஒரு சுகிருத்தாகவும் மித்திரனாகவும் சாரதியாகவும் எல்லாம் அவனை வந்து நீ இது பண்றியே, இவன் யாரு தெரியுமோ இல்லையோ. ஏஷவை பகவான் சாட்சாத்து ஆத்யா நாராயணஹா புவான், ஏஷ இவர் இருக்காரு இங்க பக்கத்துல இருக்க கண்ணன், அவன் வந்து சாட்சாத்து ஆத்யா புவான், ஆத்ய புருஷா பகவான் நாராயணா சர்வேஸ்வரா பகவான் சாட்சாத்து ஆத்யா நாராயணா. ஏன்னா அனுவிஹிதா சன்னுன்னு சொல்றாரோ இல்லையா, தஸ்ய அனுவிதா சன்னுன்னா இந்த கண்ணனை பின்தொடர்ந்தவனாக நீ இரு அப்படிங்கிறச்ச, ஏன் கண்ணனை பின்தொடரணும், அவனுடைய ஒரு அட்வைஸ் படி ஏன் நம்ம வந்து ராஜ்யத்தர் ஆளணும்னு யுதிஷ்டரன் கேட்டான்னா, அதுக்கு வந்து நீ என்னமோ வந்து தேரோட்டின்னு நினைச்சுக்காதவன, அது வந்து ஏஷா பகவான் சாட்சாத் சாட்சாத் பகவான், பகவான் சர்வேஸ்வரா இத்தியர்த்தா, எல்லாத்துக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவன் இந்த கண்ணன் தான் அனுவிதேய அப்படின்னா, அனுவிஹிதா பூத்வான்னு முந்தின ஸ்லோகத்துல சொன்னதுக்கு யாரு பின்தொடர்ந்து இருக்கணுங்கிறதுக்கு அனுவிதேய, யாரு பின்தொடரப்பட வேண்டியவர் அப்படின்னு சொல்றச்சே பரமேஸ்வரஹா ஸ்ரீகிருஷ்ணஹா ஏவ பகவான் சர்வேஸ்வரா இவர். சோ ஏஷவை பகவான் சாட்சாத்து இவர் தான் சர்வேஸ்வரா, ஏ என்னத்தினால அப்படின்னா ஆத்யா புமானு, எதா இவர் தான் வந்து ஆதி புருஷா, மோகயன்னு மாயையா லோகம் நாராயணஹா, இவர் தான் நாராயணனாக சங்க சக்கர தாரியா ஸ்ரீயினுடைய பதியாக இருக்கக்கூடியவர் வைகுண்டத்துல. அதே நாராயணர் இப்ப என்ன ஆயிடுத்து, மாயையா லோகம் மோகையன்னு தன்னுடைய மாயையினால லோகம் இந்த உலகத்தையே அப்படியே மோகிக்க வச்சு, கூடஹா விருஷ்ணிஷு சரதி, கூடஹா மறைவாக விருஷ்ணிஷு இந்த ஆயர்பாடி அதாவது இதுல வந்து விரஜகுலத்துல அவர் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார், சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார், அதுதானே அவளுக்கு வந்து ஒரு பெரிய பெருமை, அந்த கோகுலத்துக்கே ஆயர்பாடிக்கு வந்து இது ஆண்டாள் சொல்ற மாதிரி சீர்மல்கு வாய்ப்பாடிவோ, அது என்ன பெரிய ஒரு சீர், ஒரு பெரிய பெருமை அவளுக்கு இல்ல, அந்த இடத்துல அந்த ஆயர்பாடிக்கு வந்து பெருமையே வந்து கண்ணன் அங்க வந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தான் அப்படிங்கறதுனால, மாயையா லோகம் மோகையன்னு இந்த உலகத்தையே அவன் வந்து மயக்க வச்சுண்டு, கூடஸ்டரதி விருஷ்ணிஷு நாராயணர் ஒரு ஒரு மாறுவேஷம் போட்டுட்டு அங்க வந்து அவன் நடமாடிட்டு இருக்கான் அந்த பிரஜ குலத்துல. அஸ்ய அனுபாவம் பகவான் வேத குஹ்யதமம் சிவஹா, இவருடைய உண்மையான ஒரு ஒரு அனுபாவம்னு பிரபாவஹா இத்தியர்த்தா, இவருடைய பிரபாவம் யாருக்கு தெரியும், சிவனுக்கு தெரியும். இது வந்து நம்ம முதல்ல ஸ்ரீதர சுவாமி வியாக்கியானத்தை படிக்கிறச்சு அதுல இருக்கக்கூடிய மங்கள ஸ்லோகத்துல வந்து மாதவோ மாதவா வீஷௌ
சர்வசித்தி விதாயினோ வந்தே பரஸ்பர ஆத்மானோ பரஸ்பர நுதி பிரியோன்னு படிச்சோம். மாதவ உமாதவோ ஈஷவு ரெண்டு பேருக்கும் ஈஷஹான்னு பேர் கொடுத்தார் ஸ்ரீதர சுவாமி. ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் பார்க்கல அங்க. பக்தி வேதாந்தம்னு சொல்லி அவர் அப்படியே விஷ்ணு தான் பரமாத்மா அப்படிங்கிற கிளீனா அவருடைய ஒரு ஒரு மங்கள ஸ்லோகத்துல சொல்லிடுறாரு ஸ்ரீதர சுவாமி. ரெண்டு பேரையும் நான் ஒன்னா பாக்குறேன் அப்படின்னாரு. ஏன்னா இப்ப ஒருத்தருக்கு இன்னொருத்தருடைய ஒரு அனுபவம் தெரியும். விஷ்ணுவுக்கு சிவனுடைய அனுபவம் தெரியும், சிவனுக்கு விஷ்ணுவனுடைய ஒரு அனுபவம் பிரபாவம் தெரியும். யார் யாருடைய பவரை ஃபுல்லா அறிஞ்சுண்டா அப்படிங்கிறது சிவஹா குஹ்யதமம் அஸ்ய அஸ்ய இந்த கண்ணனுடைய குஹ்யதமம் அனுபவம் ரொம்ப மிகவும் ரகசியமாக இருக்கக்கூடிய இந்த கண்ணனுடைய அனுபவம் ஒரு பிரபாவத்தை பகவான் சிவஹா வேத சிவனுக்கு உண்டிதான் தெரியும். அப்புறம் இன்னும் சில பேரும் தெரியும் அப்படின்னு லிஸ்ட் அடுக்கிறார். ஒன் போட்டுட்டு அப்புறம் ஒன் ஏ ஒன் பி ஒன் சி போடுவோம் இல்லையோ அந்த மாதிரி. இங்க நம்பர் ஒன் பிரைமரி சிவனுக்கு கண்ணனுடைய ஒரு பிரபாவம் கிளீனா தெரியும். அதுக்கு அடுத்தது தேவர்ஷிஹி நாரத சாட்சாத்து பகவான் கபிலோ நிருப. சாட்சாத்து பகவான் கபிலஹா, அப்புறம் தேவர்ஷிஹி நாரதஹா. நாரதருக்கும் தெரியும், கபிலருக்கும் தெரியும். ஹேன்ருப்ப யுதிஷ்டரே பகவான் கபிலஹா. ஏன்னா பகவான் கபிலஹான்னு போடுறது இவர் வந்து ஒரு அம்சாவதாரம், கபிலர் வந்து ஒரு அம்சாவதாரம்னு நம்ம அந்த ஃபர்ஸ்ட் இதுல படிச்சோம் ஒரு ரெண்டு மூணு அத்தியாயம் முன்னாடி. சோ தேவர்ஷிஹி நாரதா அபி வேத, அவருக்கும் தெரியும், வேதங்கிறது தான் அறிகிறார். சோ அறிந்தார் தேவர்ஷிஹி நாரதா அபி வேத, நாரதருக்கும் தெரியும். சாட்சாத்து பகவான் கபிலா அபி வேத, கபிலருக்கும் இது தெரியும். என்ன இவருடைய குஹ்யதமம் அனுபாவம், அஸ்ய இந்த கிருஷ்ணருடைய மிகவும் ரகசியமாக இருக்கும் ஒரு பிரபாவமானது எல்லோருக்கும் இவா மூணு பேருக்கு தான் தெரியும். எம் மன்யசே இங்க சொல்ற யார போய் நீ வந்து மாதுலேயம் பிரியம் மித்ரம் சுஹிருத்தமம் அகரோகோ சஜீவம் தூதம் சௌஹிருதாது அத சாரதிம் சௌஹிருதாது. ஒரு நட்பு காரணமாக ஒரு விசுவாசம் காரணமாக, சௌஹிருதாத்துங்கிறச்சு விஸ்வாசாத்துங்கிற ஒரு விசுவாசம் காரணமாக இவனை நீ என்னன்னு நினைக்கிற, இது வந்து என்னோட மாதுலேயா மாதுலசிய அபத்தியம் புமான் மாதுலேயா அப்படின்னா மாமாவனுடைய பிள்ளை அப்படின்னு நீ நினைக்கிற. எம் எவரை மன்யசே, மன்யசேங்கிறச்சு அஜ்ஞானாத்து எம் ஏவம் மன்யசேங்கிற ஒரு அஜ்ஞான காரணமாக நீ இந்த பகவான சாட்சாத் நாராயணனாக இருக்கக்கூடிய ஆத்ய புருஷா அவனை போய் நீ என்னன்னு நினைக்கிற, மாதுலேயம் இது மன்யசே மாமா புள்ளைவான் அப்படின்னு நீ நினைக்கிற. பிரியம் மித்திரம் ரொம்ப பிரியமான, அல்லது பிரியம்னு தனியா எடுத்துக்கலாம், பிரியம்னு தனியா எடுத்துக்கிறச்சு பிரீத்தி விஷயம், தன்னுடைய பிரீத்திக்கு விஷயமாக பிரீத்தி பாத்திரமாக நீ நினைக்கிற, எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீ வந்து உக்காத்தி வைக்கிற. இல்ல அவனுக்கு நான் ரொம்ப பிரியம், எனக்கு அவனை பிடிக்குங்கிறத விட அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்றதுல ஒரு இதுதானே. அந்த மாதிரி பிரியம் அவனுக்கு நான் பிரியமா இருக்கேன், இல்ல எனக்கு அவர் பிரியமா இருக்காருன்னு அவனுக்கு ஒரு 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 ஃப்ரேம் ஒர்க்கை போடுற நீ. அம்மாமாவோட புள்ள பிரியமானவன், அப்புறம் மித்ரம், மித்ரம்ங்கிறச்சு பிரீத்தி கர்த்தாரம், பிரீத்தியை செய்யக்கூடியவனாக இருக்கிறான், என் பேர் பிரீத்தியை காண்பிக்கிறான். சோ பிரியம்ங்கிறச்சு எனக்கு பிரியமானவன் கண்ணன், மித்ரம்ங்கிறச்சு என் பேர் அவன் வந்து ஒரு பிரீத்தியை காண்பிக்கிறான், பிரீத்தி காரகம் பிரீத்தி கர்த்தாரம். அப்புறம் சுஹிருத்தமம், எத்தனையோ பேர் சுஹிருத் இருக்கா, ஆனா இவன் தான் வந்து சுஹிருத்துக்கள்லயே ரொம்ப ஒசத்தியான ஒரு ஃப்ரெண்டா இருக்கக்கூடியவன். சுஹிருத் தமஹான்னு நீ நினைக்கிற கண்ணனை, என்ன சுஹிருத் தமம்ங்கிறச்சு உபகார அன உபகாரானு அபேக்ஷ உபகார அனபேட்சிய உபகார கம்ங்கிற ஒரு பதில் பிரதீகாரம் எதிர்பார்க்காமல், அதாவது பேலன்ஸ் ஷீட்ல டேலி பண்ணாம இவன் ஒரு ஃப்ரெண்டா இருக்கானோ அவன் தான். நான் இதை உனக்கு பண்ணேன் நீ எனக்கு எவ்வளவு பண்ண, நான் உனக்கு ரெண்டு பண்ணேன் நீ எனக்கு ஒண்ணுதான் பண்ண பாக்கி, இன்னும் ஒரு கடன் பாக்கி இருக்கு. இந்த மாதிரி வந்து பேலன்ஸ் ஷீட் போடுறவன் சுஹிருத்து கிடையாது, இவன் சுஹிருத் தமஹாவா இருக்கான். எந்த ஒரு பிரத்யுபகாரமும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய ஒரு சுஹிருத்தா இருக்கக்கூடியவன். ஒரு ஒரு பருக்க சாப்பிட்டத்துக்கு அந்த சராசரத்துக்கும் வந்து பசி இல்லாம போயிடுத்து. திரௌபதிக்கு வந்து அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணார். இதெல்லாம் என்ன ஒரு பிரத்யுபகாரமா, ஒரு பருப்பு பருக்கைக்கு எத்தனை இத்தனை பேருக்கு உண்டான ஒரு சாப்பாட்டு அளவு என்ன ஒரு சமானம் அது,
என்ன கணக்கு போட்டாலும் அது வந்து டெபிசிட்லயே இருந்துட்டு இருக்கும் நமக்கு. நம்ம பத்திரம் புஷ்பம் பழம் தோயம்னு சொல்லி இதுல வந்து அபயதீக்ஷிதர் சொல்லுவார், அர்க்க துரோண ஒரு ஒரு தும்ப பூவை போட்டு உங்ககிட்ட இருந்து நான் கேக்குறது என்னன்னா மோக்ஷ சாம்ராஜ்ய லட்சுமிஹிம்பர். இது இத்தினோண்டுக்கு ஒரு ஒரு ரோட்ல இருக்கக்கூடிய அந்த தும்பப்பூ எருக்கம்பூ இதெல்லாத்தையும் உனக்கு போடுறேன். துச்சமா இருக்கக்கூடிய பெரிய அப்படியே சம்பக புஷ்பம் அப்படியே தாமரப்பூவை கொண்டு வந்து உனக்கு வந்து காலடியில வைக்கல. நான் ஒரு தும்பப்பூவை போட்டுட்டு கேக்குறது என்ன மோக்ஷ சாம்ராஜ்ய லட்சுமி, எங்க கணக்கு? அங்க ஒண்ணு பார்ட்டர் சிஸ்டம்ல ஒத்தே வராத ஒரு சிஸ்டம் இது. பகவான்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்ச், எம் மாதுலேயம், எந்த ஒரு பகவானே நீ வந்து மாமாவனுடைய புள்ள, பிரியம் எனக்கு பிரீத்தி விஷயமா இருக்கக்கூடியவன், மித்ரம் என்னிடத்துல ஒரு பிரீத்தியை காமிக்க கூடியவன், சுஹ்ருத் தமம் எந்த ஒரு பிரத்யுபகாரமும் எதிர்பார்க்காமல் ஒரு உபகாரத்தை செய்யக்கூடியவன் அப்படின்னு நீ எவனை நினைக்கிறையோ அவனை என்ன பண்ண சௌஹ்ருதாது விஸ்வாசாது, அவன் பேர் ஒரு நம்பிக்கையினால இவன் நம்ம கண்ணன் அப்படின்னு இவனை ஏவலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்புல நீ வந்து அனுச்சி ஒல்லியோ என்ன நினைச்ச சச்சிவம் எனக்கு மினிஸ்டரா, அப்புறம் தூதம் துரியோதனனோட சபையில போய் இவளுக்கு 5 கிராமத்தையாவது கொடுன்னு அவர் வந்து கேட்க போனார், ஒரு தூத காரியம் தௌத்தியமும் பண்ணார். இதெல்லாம் காட்டிலும் மகாபாரத யுத்தத்துல அவனை ஒரு தேரோட்டியா ஆக்கினியேங்கிறார். குளிப்பாட்டி ஒரு மா இதுக்கு குதிரைக்கு குளிப்பாட்டி விடுறதுக்கு அவனை நீ வந்து பண்ண எல்லாத்தையும் பண்றதுக்கு அவன் தயாரிப்ப. எத்தனையோ லீலைகள்ல கண்ணனுடைய ஒரு லீலை இல்ல. சோ எம் மாதுலேயம் மன்யசே பிரியம் மித்ரம் சுஹ்ருத்தமம் அகரோஹோ சச்சிவம் தூதம் சௌஹ்ருதாத்து அத சாரதி சர்வாத்மனஹா சமத்ருஷஹா ஹி அத்வயஸ்ய அனஹங்கிருத்தேஹே தத்கிருதம் மதி வைஷம்யம் நிரவத்யஸ்ய ந க்வசித். சில பேர் வந்து விரலை காமிச்சு கேட்கலாம், இதெல்லாம் வந்து கண்ணன் பண்ணது உங்க பேர்ல ஒரு பட்சபாதம் இருக்கிறதுனாலன்னு இருக்கலாம். அது ஒரு அந்த மாதிரி ஒரு மதி வைஷம்யம் அவனுக்கு கிடையாதுன்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றேன். ஏன்னா சர்வாத்மா இருக்கக்கூடியவன் சமத்ருஷஹா எல்லா விதத்திலையும் எல்லாத்தையும் சமமா பார்க்கக்கூடியவன், சுகமா இருக்கட்டும் துக்கமா இருக்கட்டும் துவேஷ்யமா இருக்கட்டும் பிரியனா இருக்கட்டும் எல்லா விதத்திலையுமே ஒரு சமமா பார்க்கக்கூடியவனான அந்த பகவான் சர்வாத்மனஹா எல்லாரிடத்திலையும் அந்தர்யாமியா இருக்கக்கூடியவன், ஆகையினால ஒரு வைஷமியம்ங்கிற ஒரு பிரசக்தியே கிடையாது அவனுக்கு. தேர் இஸ் எ டிஃபரன்ஸ் இன் ஹவு ஐ லுக், என் பர்செப்சுவல் டிஃபரன்ஸ்ங்கிறதே அவனுக்கு கிடையாது அந்த இடத்துல. ஏன்னா எல்லாருக்கும் அந்தராத்மாவா இருந்துட்டான்னா வசுதைவ குடும்பகம்ங்க மாதிரி உங்களுக்கு வந்து என்டையர் இது நமக்கு ஃபேமிலி ஆயிடுமே, நம்மள மாதிரியே தான் பாக்குறோம். இப்போ சமத்ருஷா எங்கேயும் அவனுக்கு வந்து ஈக்வானிமிட்டியோட எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவன். அத்வயசிய ஏன்னா ரெண்டு அற்றது ஒரே விஷயம்தான் இருக்குன்னா அதுல எங்கேருந்து தாரதமியம் இருக்க போறது? கையில வந்து ஒரே உறுத்திக்கிறதுக்கு ஒரு புடவை தான் இருக்குன்னா இந்த புடவை வசதியா இருக்கு அந்த புடவை வசதியா இருக்குன்னு எங்க இருந்து நமக்கு வந்து ஒரு தாரதமியம் வரப்போறது? அந்த மாதிரி அத்வயசியங்கிறச்சு ரெண்டு அல்ல, அங்க பகவானை தவிர வேற எதுவுமே அங்க அதிஷ்டான பூதமா இருக்கக்கூடியவன் அவன் உண்டிதாங்கிறச்சு. அனகங்கிருத்தேகே நான் செய்தேன் நான் செய்யல, இந்த அகங்காரகாங்கிறச்சு அகம் மமாங்கிற அபிமானம் அவனுக்கு கிடையாது. அப்பேற்பட்ட பகவானுக்கு மதி வைஷம்யம் நிரவத்யஸ்ய குற்றமற்றவன். சோ ராகத்வேஷாதி ஒரு ஒரு மலங்கள் கிடையாது, அவத்தியம்னா குற்றம், நிரவத்தியம்ங்கிறச்சு குற்றம் இல்லாதவன். அப்படிப்பட்டவனுக்கு குதஹா எங்கேருந்து ஒரு மதி வைஷம்யம், மதி வைஷம்யம்னா ஒரு புத்தியில ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அவனுக்கு எங்கேருந்து வரப்போறதுன்னு கேக்குற. ஏன்னா சம்படி எல்ஸ் மைட் பாயிண்ட் அவுட் அண்ட் சே யுதிஷ்டிரனுக்கு வந்து ஒரு பட்சபாதம், அத்த புள்ளையோ இல்லையோ அத்த புள்ளங்கிறச்சு காந்தாரியும் அதே மாதிரி தானே, உங்களுக்கு அந்த இடத்துலயும் ஏதோ ஒரு உறவு வந்துருமோ? ஆக்சுவலி இல்ல, இங்க குந்தி உண்டிதான் அத்தை, அதனால இங்க அத்த புள்ளையோ இல்லையோ அதனால அவர் பண்ணார் எல்லாத்தையும் மாதுலேயம் மன்யசேன் நரோ இல்லையோ அதனால ஒரு பட்சபாதம்னா பகவானுக்கு அந்த மாதிரி ஒரு மதி வைஷமியம் கிடையாதுங்கிற. அல்லது இன்னொன்னு இன்னொரு விதத்துல எடுக்கிறார் ஸ்ரீதர சுவாமி, எப்படி எடுக்கிறாருன்னா, நனு ஈஸ்வரஹா சேத்து ஈஸ்வரன்னு நீங்க வந்து ஏஷவை பகவான் சர்வேஸ்வரஹாங்கிறளே கதம் நீச்சே சாரத்தியாதோ பிரவருத்தா. அவனை போய் ஒரு சாரத்தியா ஆக்கிட்டு அவனும் வந்து ஆஹா சரின்னுட்டு ஒரு சாரத்தியா இருந்தானே அது எப்படி ஏற்படும்?
இந்த மாதிரி ஒரு ஒரு நீச்சமான ஒரு தொழில அவனால எப்படி இறங்க முடியும்னு கேக்குறார். எனக்கு அது ஒன்னும் சுவாரஸ்யமா படல, அதனால நான் விட்டேன் அத. பரவாயில்ல. அஸ்ய தத்கிருதம் நீச்ச உச்ச கர்ம கிருதம். பகவான் வந்து நீச்சமான காரியத்தை செய்யறான், வசத்தியான காரியத்தை செய்யறான், அவன் எடையனா இருக்கான். இந்த மாதிரி எல்லாம் ஒரு அவதூறுக்கு அப்பாற்பட்டவன் அவன். அதனால்தான் மம யோக்கியம் அயோக்கியம் இதி மதேஹே வைஷம்யம் க்வசிதபி நாஸ்தி ந க்வசித்து ந அப்படிங்கிறார் இல்லையா. இந்த மாதிரி ஒரு தொழில், இது வந்து யோக்கியமான தொழில் அது அயோக்கியமான தொழில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வைஷம்யம் கிடையாது, துளி கூட கிடையாது, அறவே கிடையாதுங்கிறார். க்வசிதபி எந்த ஒரு இடத்துலயும் கிடையாது. ஏன்? அதுக்குதான் வந்து முன்னாடி இருக்கக்கூடிய அஞ்சு ரீசனும் அவருடைய அட்ஜெக்டிவ்ஸ். நிரவத்தியசியங்கிறச்சே ராகாதி சூன்யசிய, ராகம் முதலியவைகள் இல்லாத இருக்கக்கூடியவர். அனகங்கிருதே, ஹே நான் பண்றேன் நான் பண்ணல அந்த மாதிரி ஒரு அகம்மமத்துவம்ங்கிறது கிடையாது. அத்வயகா, இவரை தவிர இன்னொன்னு இருந்தாதானே அங்க வைஷமியம்ங்கிறது ஏற்பட போறது. சர்வ சமத்ருஷா, எல்லாத்தையும் ஈக்குவலா பாக்குறார், அதனால ஈக்குவலா பாக்குறார். மேலும் சர்வசிய ஆத்மனா, இது ஹேத்து ஹேத்து மத்துன்னுட்டு ரெண்டா பிரிச்சாதானே நமக்கு பிரச்சனை. ஹேத்துவாவும் அவரே இருக்கார், ஹேத்துமானாகவும் அவரே இருக்கார். அப்படின்னா எதுக்கு அதிஷ்டானமாகவும் அவரே இருக்கார், அதனுடைய விகிருதி ஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஜகத்தாவும் அவர் தான் இருக்கார். அப்போ எல்லா இடத்துலயும் இவரே தான் பரவி இருக்காருங்கிறச்சு நமக்கு அதுல வந்து வித்தியாசமே தெரியல. எப்போ நம்ம வந்து இந்த இந்த பெரிய தங்கத்தோடும் ஒண்ணுதான், சின்ன தங்கத்தோடும் ஒண்ணுதான், எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கக்கூடியது அந்த தங்கம்னு தெரிஞ்சுட்டோம்னா நம்ம ஒண்ணும் வித்தியாசமே பார்க்க போறது இல்லை அந்த இடத்துல. அதே போல இந்த உலகத்துல இது வசதி இது சிறுசுன்னு நம்ம பார்க்க மாட்டோம். ஏன்னா அடிப்படையா இருக்கக்கூடியது பகவான். அவனை பார்த்துட்டோம்னா நமக்கு மேல இருக்கக்கூடிய அந்த தோற்றங்களினுடைய ஒரு தாரதமியம், தாரதமியம்னா எது வசதி எது குறைச்சல்ங்கிறது நமக்கு தெரிய போறது இல்லை. டிஃபரன்சஸ் தெரியாது ஸ்டேட்டஸ்ல. சர்வாத்மனஹ சமத்ருஷஹ ஹி அத்வயஸ்ய அனஹங்கிருதேஹே தத்கிருதம் மதிவைஷம்யம் நிரவத்யஸ்ய நக்வசித் ததாபி ஏகாந்த பக்தேஷு பஷ்ய பூப அனுகம்பிதம் யன்மே அசூனு த்யஜதஹ சாட்சாத் கிருஷ்ணோ தர்சனம் ஆகதானாலும் யோசிச்சுப்பாரு. இந்த அனன்ய பக்தனா ஏகாந்த பக்தர்களாக சில பேர் இருக்காளே, அவர்கள் எத்தடத்துல அவனுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஒரு பார்சியாலிட்டி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். என் பிராணன் போகிற நிலைமையில எனக்கு இப்படி கண்ணன் வந்து தர்சனத்தை கொடுக்கறாரேங்கிற பீஷ்மர் என்ன ஒரு பக்தர் அவர். ததாபி எல்லாம் ரைட்டு, சர்வாத்மனஹா சமத்ருஷா அத்வயா நிரவத்யா எல்லாம் இருந்துட்டு போட்டோம். ஆனாலும் தாத்தாபி ஏகாந்த பக்தேஷு, ஹே பூப அரசனே ஏகாந்த பக்தேஷு பஷ்ய அஸ்ய அனுகம்பிதம், இவர் இந்த பகவானுக்கு இருக்கக்கூடிய ஒரு அனுகம்பா ஒரு ஒரு இது தயவுங்கிறத பாரு. சமத்துவே அபி ததாபின்னா சமமா அவர் பார்த்தா கூட அது என்னவோ அது ஒரு 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 அந்த ஏகாந்த பக்தர்கள் இடத்துல அவருக்கு ஒரு அனுகம்பா ஜாஸ்தி தான், ஒரு தயா ஜாஸ்தி தான். சமம்ங்கிறச்சு எந்த இடத்துலயும் அவர் வந்து ஒரு வைஷமியம் பார்க்கல, யா எல்லாருக்கும் சமமாதான். துரியோதனனுக்கு கூட விஸ்வரூபத்தை காமிச்சார், அவன் வந்து இத்தனை மாயையில இது உன்னோட எத்தனாவது மாயேன்னு கேட்டான் துரியோதனன். அது ஒருத்தரோட ரெசிபியண்டோட இது பிரச்சனை பாருங்க. ஏகாந்த பக்தேஷு அவருடைய அனுகம்பா அவருடைய தயைய பாரு. என்மே அசூனு தியஜதஹா, மே அசூனு பிராணன்களை தியஜதஹா விடும் விடுகின்ற மே என்ன எனக்கு எதுனா யஸ்மாத் காரணாது, என்னத்தினால நான் அப்படி பகவானுக்கு ஒரு அனுகம்பா இத்தனை தய இருக்குன்னு நான் சொல்றேன்னா, அசூனு தியஜதஹா பிராணன்களை விடுகின்ற மே எனக்கு சாக்ஷாத் கிருஷ்ணஹா தர்சனம் ஆகதஹா, சாக்ஷாத் கிருஷ்ணன் வந்து இங்க நின்னுட்டானே தர்சனம் கொடுத்துட்டானே எனக்கு அப்படிங்கிற. பக்தியா ஆவேஷ்ய மனஹா யஸ்மின்னு வாச்சா என்னாம கீர்த்தையன்னு தியஜன் கலேவரம் யோகி முச்சியதே காமகர்ம பிஹி. இப்ப இப்ப நீ பிராணனை விடுற சமயத்துல கண்ணனை பார்த்தா என்ன பாக்காட்டி என்ன அப்படின்னா, பக்தியினால் மனஹா யஸ்மின் வாச்சா ஆவேஷ்ய, யாருடைய வாக்குகளில் என் நாம கீர்த்தையன்னு
யாரிடத்தில் பக்தியினால் அந்த மனசை செலுத்தி வாச்சா வாக்கினால் இப்படி ரெண்டா பிரிச்சுன்றோம். பக்தியா ஆவேஷ்ய மனஹா யஸ்மின், யஸ்மின் எந்த பகவானிடத்தில் மனஹா மனதை ஆவேஷ்ய பக்தியா ஆவேஷ்ய பக்தியுடன் நுழைத்து வாச்சா வார்த்தையினால் யது நாம் என் நாம யாருடைய நாமாவை கீர்த்தையன்னு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு யாருடைய நாமாக்களை உச்சரிச்சுண்டு களையவரம் தியஜன்னு இந்த சரீரத்தை விட்டு கொண்டு எல்லாம் வந்து தியஜன்னு கீர்த்தையன்னு அப்படிங்கறச்சு அது வந்து கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்ற. அந்த சரீரம் போகிற சமயத்துல பக்தியுடன் அந்த மனசை கொண்டு போய் அவனிடத்துல செலுத்தி அவனுடைய நாமாவ சொல்லி, ஏன்னா இவர் சஹசிரநாமம் சொல்றார் மகாபாரதத்துல இந்த சமயத்துலதான், இங்க அது வரல, இங்க பீஷ்ம ஸ்துதின்னு 10 ஸ்லோகத்துல வரப்போறது பின்னாடி. சோ தியஜன்னு களையவரம் தன்னுடைய களையவரம் தன்னுடைய சரீரத்தை விட்டு கொண்டே அந்த யோகிங்கிறவன் காம கர்மபிகி முச்சியதே அவனுக்கு ஒரு மோட்சத்தை அடைகிறான். காம கர்மபிகி காமிய கர்மாக்கள்னு ஒரு அர்த்தம், இன்னொன்னு காம காமத்தினால் ஏற்படுகின்ற செயல்கள். ஏன்னா இது எனக்கு ஏற்படணுங்கிற ஒரு ஒரு ஆத்மனஸ்து காமாயதானே, எல்லாம் எனக்கு இது வந்து பிரியமா இருக்கு ஆகையினால நான் இந்த ஒரு செயலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி காமா ஒரு சங்கல்பத்தினாலதான் ஒவ்வொரு செயலையும் நம்ம இந்த உலகத்துல பண்ணிட்டு இருக்கோம். அப்படி அந்த செயல்ல இருந்து விடுபடுவது அந்த அந்த மோக்ஷத்தை யோகி முச்சியத்தை, யோகி இந்த களையபரம் தியஜன்னு இந்த சரீரத்தை விட்டு கொண்டே காம கர்மபிகி முச்சியத்தே காமிய கர்மாக்களில் இருந்து அல்லது காமத்தினால் ஏற்படுகின்ற சகலவிதமான கர்மாக்களில் இருந்தும் முச்சியத்தை அவர் வந்து விடுபடுகிறார். ஓகே, பக்தியா ஆவேஷ்ய மனஹா அதே தான் இங்க வந்து பண்ண போறார் இப்போ அடுத்தது பீஷ்மர். சதேவ தேவோ பகவான் பிரதீக்ஷதாம் களேவரம் யாவதிதம் ஹினோமி அகம் பிரசன்ன ஆசாருண லோச்சனா லோச்சன உல்லசத்து முகாம்புஜோ தியானபதா சதுர்புஜா. பகவான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டோங்கிற, நான் என்னுடைய சரீரத்தை விடுற வரைக்கும் அவர் இங்கேயே நின்றுட்டு எனக்கு கொஞ்சம் தரிசனம் கொடுக்கட்டோங்கிற பீஷ்மர். ச தேவதேவா பகவான் பிரதீக்ஷதாம், பிரதீக்ஷதாம்னா வெயிட் பண்ணட்டும், யாவது யாவதுன்னு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆகும், சில சில விஷயங்கள்லாம் நான் வந்து தர்மபுத்திரனுக்கு வந்து அங்க அட்வைஸ் பண்ணணும். திரௌபதியை கூப்பிட்டு ஸ்திரீ தர்மங்களை சொல்லுவார், யுதிஷ்டரை கூப்பிட்டு ராஜ தர்மங்கள் பிரஜா தர்மங்கள் சகல விதமான தர்ம உபதேசங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அது வரைக்கும் கண்ணன் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அதனால இங்கேயே இப்போ முன்னாடியே சொல்லிடுறார், ச தேவதேவோ பகவானு பிரதீக்ஷதாம் யாவது இதம் களேவரம் அகம் ஹினோமி, ஹினோமி விடுகிறேன் தியஜாமி, நான் இந்த தேகத்தியாக பர்யந்தம் கிருஷ்ண அவஸ்தானம் பிரார்த்தயதே, என்னுடைய தேகத்தை விடுற வரைக்கும் இந்த கிருஷ்ணன் இங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கறத பிரார்த்திக்கிறாராம் பீஷ்மர். ரெண்டு ஸ்லோகத்துல ஒண்ணு அந்த பக்தியால இருந்து ஆரம்பிச்சு நான் என்னுடைய மனசை செலுத்தி கர்மாக்கள் எல்லாம் விடுறதுங்கிறது யோகி பண்ணுவான் இருக்கு, அதனால என் மனசை செலுத்துறனும் அதுக்கு முன்னாடி சில காரியங்கள் இருக்கு, சோ கொஞ்ச நேரம் பகவான் அங்க வெயிட் பண்ணட்டோங்கிற. யாவது யாவதுன்னு நான் ஒரு டைம் எடுக்கும் எனக்கு விளம்பம் தியோதயத்தியா. சோ அகம் ஹினோமி அகம் இதம் களேவரம் யாவது ஹினோமி, எதுவரையில் என்னுடைய இந்த ஒரு சரீரத்தை நான் விடுகிறேனோ தாவத்துங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், தாவத்து அதுவரையில் ச தேவதேவா பகவான் அந்த தேவதேவனான பகவான் தேவர்களுக்கெல்லாம் தேவனா இருக்கக்கூடிய கிருஷ்ணன் எப்படி நின்னு இருக்கணும்னா பிரசன்ன ஹாச அருண லோச்சன உல்லசத்து முக அம்புஜா, பிரசன்ன ஹாச அவன் புஞ்சிருப்போட இருக்கணும், அப்படி சிரிச்சுட்டு அந்த அந்த முகம் காட்சி அளிச்சுட்டு இருக்கணும் அங்க. பிரசன்ன ஹாச அருண லோச்சன சிவந்த கண்களுடன் உல்லசத்து மலர்ந்த முக அம்புஜ, முகம் எனும் தாமரை மலர்ந்த அப்படியே பிரகாசத்துடன், உல்லசத்துங்கிறச்சு பிரகாசத்துடன் கூடின முக அம்புஜா முகம் எனும் தாமரை, அப்படிப்பட்டவனாக ச தேவதேவா பிரதீட்சதாம் வெயிட் பண்ணட்டும். கோபத்தோட இருந்தாருனா வேண்டாமே, ச பிரசன்ன ஹாச அருண லோச்சன உல்லசத்து முக அம்புஜ, அப்படியே பிரகாசத்தோட இருக்கக்கூடிய ஒரு அந்த முகம் எனும் தாமரை அதை கொண்டவராக ஒரு புஞ்சிரிப்புடன் சிறந்த கண்களுடன் பகவான் அங்க நிக்கட்டும். ஏன்னா
அந்த மாதிரி ருத்ராவதாரமா நம்ம மனசுல தியானம் பண்ண மாட்டோமே. தியானத்துக்கு மார்க்கமாக இருக்கக்கூடியவர் தியானஸ்ய பந்தாஹா, தியான பதஹா, தியான பதஹாவா இருக்கக்கூடியது பகவானுக்கு அட்ஜெக்டிவ் அங்க. தியான பதஹாங்கிறச்சு பந்தாஹா விஷய மார்க்கம்ங்கிறார். நம்ம தியானத்துக்கு ஒரு கிருஷ்ண விக்கிரகத்துக்கு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறோம்னா சிரிச்சுன்னு இருக்கக்கூடிய கண்ணனை தானே ஞாபகம் வச்சுப்போம். அப்படியே ஜம்முன்னு நமக்கு வந்து மனசுல ஒரு மலர்ச்சி ஏற்படணும்னுட்டு அவன் அப்படியே சிரிச்ச முகமா நம்ம பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி தியானத்துக்கு விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு புஞ்சிருப்புடன் கூடின மலர்ந்த முகத்தை கொண்டவன். அது மாத்திரம் அல்ல, சதுர்புஜகாங்கிற நாலு புஜங்கள் என்னன்னா தர்ம அர்த்த காம மோட்சம் நாலுத்தையும் கொடுக்கக்கூடியவனா இருக்கக்கூடிய. ஒவ்வொரு கையுக்கு ஒவ்வொரு புருஷார்த்தம், தர்மமான விஷயங்கள் அர்த்தம், அர்த்தமும் தர்மமான ஒரு அர்த்தம், தர்மமான காமம், நல்ல விதத்துல ஒரு மோட்சம், தர்மமான ஒரு மோட்சமும் கிடைக்கணும். அதுக்காக சதுர்புஜ ரூபனாக அந்த பகவான் என் கண் முன்னாடி இருந்துட்டு இருக்கட்டும், வெயிட் பண்ணட்டும், பிரதீக்ஷதாம்ங்கிற. ச தேவதேவோ பகவான் பிரதீக்ஷதாம் களேவரம் யாவதிதம் ஹினோமி அகம் பிரசன்னஹா சாருண லோச்சனோல்லசத் முகாம்புஜா தியானபதா சதுர்புஜா. சூத உவாச்ச, அதுக்கப்புறம் யுதிஷ்டர் வந்து என்னென்னலாம் பீஷ்மரை கேட்கிறாருங்கிறத ஆரம்பிக்கிற. சூத உவாச்ச யுதிஷ்டிரஹா தத் ஆகர்ண்ய சயானம் ஷரபஞ்சரே அபிருச்சத் விவிதான் தர்மானு ரிஷீணாம் ச அனுஷ்ருண்வதாம். ரிஷிகள் அனுஷ்ருண்வதாம் கூடவே கேட்டுருக்கும் பொழுது, ரிஷிகள்லாம் கேட்டுருக்கர்ச்சே அங்க இருக்கக்கூடிய எத்தனையோ ரிஷிகள் வந்து எல்லா விதமான தர்மத்தையும் சாஸ்திரத்தையும் படிச்சு அதுல தேர்ச்சி பெற்ற குஷலர்கள், வல்லமை கொண்டவர்கள் அந்த ரிஷிகள், அவர்களும் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது யுதிஷ்டிரர் பீஷ்மர்கிட்ட கேட்டாராம். யுதிஷ்டிரஹா தத் ஆகர்ண்ய, பீஷ்மர் சொன்ன வார்த்தைகளை கொஞ்ச நேரம் கிருஷ்ணன் வெயிட் பண்ணட்டோம்னு சொன்ன உடனே இங்க யுதிஷ்டிரன் வந்து கேப் கிடைச்சுடுத்து நடுவுல, சரி நம்ம தர்மத்தை கட்டுருவோம் அப்படின்னுட்டு யுதிஷ்டிரர் நடுவுல பூந்துடுறாருங்க. சோ தத் ஆகர்ண்ய, பீஷ்மர் சொன்ன விஷயத்தை கேட்டுவிட்டு தத்து சானுகம்பம் வாக்கியம் ஆக்கர்ணிய, இல்ல வியாக்கியானத்துல ஏதாவது இருக்கா பார்த்தேன், ஒண்ணும் இல்ல. சோ யுதிஷ்டிரஹா தத் ஆக்கர்ணிய, பீஷ்மர் சொன்ன விஷயத்தை கேட்டுவிட்டு யுதிஷ்டிரஹா ஷரபஞ்சரே சயானம், ஷர அம்புகள் எனும் பஞ்சர ஒரு படுக்கையில், அம்பு படுக்கை பஞ்சரம்னா கூண்டு, கேஜ், அவருக்கு வந்து அது ஒரு கட்டுப்படுத்துற ஒரு கேஜ் மாதிரி இருந்தது அந்த அம்புகள் எல்லாமே. சோ அம்பு எனும் ஒரு கூட்டில் படுத்து கொண்டிருக்கக்கூடிய சயானம் பீஷ்மரை விவிதான தர்மானு அபிருச்சது, பலவிதமான தர்மங்களை கேட்டார். எப்படி அனுஷ்ருண்வதாம் ரிஷீனாம், ரிஷிகள் எல்லாரும் கேட்டு இருக்கிறச்சேயே இவர் வந்து பீஷ்மரை போய் தர்மங்களை கேட்டார். புருஷ ஸ்வபாவ விஹிதானு, என்ன விதமான தர்மங்களை கேட்டாருங்கிறது அடுத்த ரெண்டு ஸ்லோகத்துல வருது. புருஷ ஸ்வபாவ விஹிதானு யதாவர்ணம் யதா ஆசிரமம் வைராக்கிய ராக உபாதிபியாம் ஆமநாத உபய லக்ஷணானு தான தர்மானு ராஜ தர்மானு மோக்ஷ தர்மானு விபாகஷா ஸ்திரீ தர்மானு பகவத் தர்மானு சமாச வியாச யோகதா. நான் அப்படியே வியாக்கியானத்தை படிச்சுன்னு வரேன், ஏன்னா அவர் வந்து ஒவ்வொரு வேர்டுக்கும் அர்த்தம் சொல்லிண்டே வருவார். புருஷ ஸ்வபாவ விஹிதான்னு இருக்கு, புருஷஸ்வபாவேன விஹிதானு நரஜாதி சாதாரணானு, இந்த புருஷ இந்த நரஜாதிக்கு உகந்ததாக சாதாரண தர்மானு விஹித தர்மானு என்னென்னலாம் விதிக்கப்பட்டிருக்கோ அதெல்லாத்தையும் வர்ணிச்சார் அப்படின்னு இருக்கு. வர்ணயாமாசன்னுட்டும் அடுத்த ஸ்லோகத்தோட அன்வயமா போறது, 28வது ஸ்லோகத்துல இருக்கு வர்ணயாமாச அப்படின்னு. சோ புருஷ ஸ்வபாவ விஹிதானு, புருஷனுடைய ஒரு ஸ்வபாவத்திற்கு அவனுக்கு அந்த நரஜாதிக்கு விகிதம் என்னென்னலாம் விதிக்கப்பட்டிருக்கோ அந்த தர்மங்களை, அந்த தர்மங்கள் எப்படின்னா யதா வர்ணம் வர்ண தர்மானு. சோ யதா வர்ணம் கரச்சே வர்ணத்துக்கு உகந்ததான தர்மங்கள், யதா ஆசிரமம் ஆசிரம தர்மங்கள். சோ வர்ணங்கரச்சு நம்ம நாலு விதமான வர்ணங்கள், பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ரன் நாலு விதமான வர்ணங்கள். ஆசிரமங்கரச்சு பிரம்மச்சரிய கிரகஸ்த வானப்பிரஸ்த சந்நியாச, இந்த நாலு விதமான ஆசிரமங்கள். ஒவ்வொரு ஆசிரமத்துக்கும் ஒரு நரனா பிறந்தவனுக்கு என்னென்னலாம் விகிதமான தர்மங்கள்ங்கிறத கேட்டுட்டான்.
அது அத சொன்னார் வர்ணயா மாச பீஷ்மர் கூறினார். வைராகிய ராக ராகாபியாம் உபாதிபியாம் கிரமேண அப்படின்னா வைராகிய ராக உபாதிபியாம் ஆம்நாத உபயம் நிவிருத்தி பிரவிற்த்தி ரூபம் லக்ஷணம்ங்கிறார். இங்க வந்து ஆம்நாத உபய லக்ஷணான்னு இருக்கோ இல்லையோ, ஆம்நாதம்னா ரெண்டு வகைப்பட்டது உங்களுக்கு ஆம்நாதம் கூறப்பட்டிருக்கு. வேதத்துல பார்த்தோம்னா கர்மகாண்டம் ஞான காண்டம்னு ரெண்டு இருக்கு. அது வந்து வைராக்கியம் ராகம். ஒண்ணு கர்மகாண்டத்துல வந்து லேட்டர் மீமாம்சகா தான் உங்களுக்கு வந்து காமியமா இல்லாத செயலா இருந்ததுன்னா அது வந்து பகவதர்ப்பணமா இருந்ததுன்னா மோட்சத்துக்கு வழின்னு சொன்னா. ஆனா ஆரம்பத்துல நீங்க கர்மகாண்டத்தை பார்த்தேன்னா ஒவ்வொன்றுமே ஸ்வர்க காமக யஜேத, ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ராகத்தோட கூடின ராக உபாதி. ராகம் எனும் ஒரு உபாதி, ஒரு கட்டுக்கோப்பு. அந்த கட்டுக்கோப்பை வைத்து, அந்த ஒரு சூச்சகத்தை வைத்து தான் ஆம்நாதம் இதுல வேதத்துல கூறப்பட்டிருக்கு. கர்மகாண்டத்தை எடுத்தோம்னா, அடுத்த போர்ஷன் ஞானகாண்டத்தை எடுத்தோம்னா வைராகிய உபாதியை வைத்து கொண்டிருக்கு. சோ வைராகிய ராக உபாதிபியாம் ஆம்நாத உபய லக்ஷணம்ங்கிற வேதத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு பகுதி, ஒண்ணு வந்து வைராக்கியத்தை மூலமாக வைத்து கொண்டு இருக்கு, அது ஞானகாண்டம். எல்லாத்திலிருந்தும் நமக்கு பற்றற்ற தன்மையை வைத்து கொண்டு வரும் ஒரு லட்சணங்களான தர்மம். அதுக்கப்புறம் ராகம், காமத்தை வைத்து கொண்டு என்ன ஒரு என்னென்னலாம் ஆசையை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு விஹித கர்மாக்கள் என்னவோ தர்மங்கள் என்னவோ அது அப்படின்னு வைராகிய ராக உபாதிபியாம் ஆம்நாத உபய லட்சணானு. அடுத்தது வந்து தான தர்மானு, தானம் செய்ய வேண்டிய தர்மங்கள். ராஜ தர்மானு, ராஜாவுக்கு உகந்த ஒரு தர்மங்கள் என்னவோ. மோக்ஷ தர்மானு, இதெல்லாம் விஸ்தாரமா மகாபாரதத்துல இருக்கு. அதனாலதான் அதெல்லாம் வந்து இங்க சுருக்கமா சொல்லி பகவத் பிரதாபத்தை வசத்தியா சொல்றது. இங்க மோக்ஷ தர்மானு விபாகசகா, எல்லாத்தையும் அப்படியே பிரிவினை பிரிவுக்கு ஏத்த மாதிரி அப்படியே டிவிஷன்ஸோட கிளாசிபிகேஷன்ஸோட சகல விதமான தர்மத்தையும் சொல்லியிருக்கார். ஸ்திரீ தர்மானு, பகவத் தர்மானு, பகவத் தர்மாங்கிறச்சு ஹரிதோஷனானு, துவாதசியாதி நியம ரூபானு. துவாதசியில என்ன நியமங்கள் இருக்கு, இந்த ஏகாதசிக்கு என்ன நியமம், துவாதசிக்கு என்ன நியமம் அப்படின்னு பகவானை குறிச்சு செய்யக்கூடிய பல விதமான ஒரு விரதங்கள் அர்ச்சனை இதெல்லாம் இதனுடைய ஒரு விவரணங்களும் அவர் சொன்னார். சமாச வியாச யோகதா அப்படின்னா, சமாச வியாசோங்கிறது சங்கேப விஸ்தார, சமாசம்ங்கிறது சங்கேபம், வியாசங்கிறது பிரிவினை. வியாசருக்கு வியாசர்னு பேரே அவர் சொன்னாரு. ஒன்னா இருக்கக்கூடிய வேதத்தை பிரிச்சு ஒவ்வொரு சாக்கையா பிரிச்சார், அதனால அவருக்கு வியாசன்னு பேரு. சோ சமாச சேர்க்கை, வியாச பிரிவினை, விஸ்தாரம். சோ இப்படி சங்கேபமும் விஸ்தாரமும் கூடினதான பகவத் தர்மங்கள், ஸ்திரீ தர்மங்கள், தான தர்மம், மோக்ஷ தர்மம் சகலத்தையும் தர்மார்த்த காம மோக்ஷான்ச்ச சக உபாயானு யதா முனே நானா ஆக்கியான இதிகாசேஷு வர்ணயாமாச தத்துவவித்து. அந்த வர்ணயாமாசோட இந்த லைன் முடியறது, அது அங்கதான் வர்பு வருது, கிரியாபதம் அங்கதான் இருக்கு. சோ தத்துவவித்து, தத்துவவித்தான தத்துவத்தை அறிந்தவரான பீஷ்மர் தர்ம அர்த்த காம மோக்ஷானு சக உபாயானு, அதை அடைவதற்கு உண்டான உபாயங்களுடன் கூட தர்ம அர்த்த காம மோக்ஷம் இந்த நாலு புருஷார்த்தங்களையும் சொன்னாராம். தர்மாதீனு யதா அதிகாரம், யதா சக உபாயான்னு இருக்கோ இல்லையோ அந்த இடத்துல யதான யதா அதிகாரம், பிரதிநியத உபாய சகிதானு, ஒவ்வொன்னுத்துக்கும் அதை அடைவதற்கு தர்மத்தை செய்வதற்கு என்னென்னலாம் உபாயங்கள் உண்டோ அதனுடன் கூட சொன்னார். அர்த்தத்தை அடைவதற்கு என்னென்னலாம் உபாயங்கள் உண்டோ, காமத்தை அடைவதற்கு என்ன உபாயமோ, மோட்சத்தை அடைவதற்கு என்ன உபாயம், அப்படி உபாயங்களுடன் கூட பலவிதமான ஆக்கியான இதிகாசங்கள்ல என்ன கூறியிருக்கோ அத வர்ணயாமாச. நானா ஆக்கியான இதிகாசேஷு யதா வர்ணயாமாசங்கிறச்சு யதாவது அங்க ஒவ்வொரு சொந்த சாகித்யம் இல்ல, அங்க என்னென்ன இதிகாசத்திலையும் புராணத்திலையும் இருக்கோ அததான் வந்து எப்படி இருக்கோ உள்ளத உள்ளபடி கூறினார். தத்துவவித்தோல்யோ உள்ளத்தினுடைய சாரம் புரிஞ்சவருங்கிறதுனால, பீஷ்மருக்கு எல்லா தர்மமும் தெரியுங்கிறதுனால அவர் சகல விதமான தர்மத்தையும் இவருக்கு சொன்னார். இந்த மாதிரி தர்மம் பிரவதத்தா தஸ்ய சகாலஹா பிரத்யுபஸ்தித, அப்போ அவருடைய காலமானது
வந்துருது, கரெக்டான டைம் வந்துருது, எல்லா தர்மங்களையும் சொல்லி முடிச்ச உடனே அது வரைக்கும் பிரதீட்சதாமே ஆர்டர் போட்டு நிறுத்தி வச்சிருந்தாரு பகவான, அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரோ இல்லையோ. இப்போ இந்த தர்மத்தை எல்லாத்தையும் சொல்லி முடிச்ச உடனே ஏவம் தர்மம் பிரவதத்தா தஸ்ய, ஏன்னா அவருக்கு வந்து சந்த மிருத்யுன்னு பேரு. சந்தனா ஸ்வேச்சா, தன்னுடைய இச்சைக்கு ஏத்த மாதிரி மிருத்யுவை அடையக்கூடியவர் பீஷ்மர், அதனால சந்த மிருத்யோகோன்னு அவருக்கு பேரு. சோ யா யோகினா சந்த மிருத்யோகோ வாஞ்சிதா உத்தராயண காலா சா பிரத்யுபஸ்திதா. ஷஷ்டியில இருக்கக்கூடியது அத்தனையும் வந்து பீஷ்மருக்கு அட்ஜெக்டிவ். இங்க தர்மம் பிரவததா, தர்மத்தை கூறுகின்ற யோகினா, யோகியாக இருக்கக்கூடியவர் சந்த மிருத்யோகோ, தன் இஷ்டப்படி மிருத்யுவை வரவழிக்கக்கூடிய சாமர்த்தியம், ஒரு வரத்தை அடைந்தவரான தஸ்ய அந்த பீஷ்மருடைய வாஞ்சிதா, அவர் விருப்பப்பட்ட உத்தராயணா காலா, உத்தராயண புண்ணிய காலம் என்பது பிரத்யுபஸ்திதா நெருங்கிவிட்டது, வந்துருத்து பிரத்யுபஸ்திதா வந்துருத்து. சோ தர்மம் பிரவதத்தஸ்ய ச காலா பிரத்யுபஸ்திதா யோ யோகினஸ் சந்த மிருத்யோகோ வாஞ்சிதா து உத்தராயணா. இதோட இருக்கட்டும். ஆகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.